ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிகினர்ஸுக்கான சாப்டரில் 3. ஸோ பார்க்க போகிறோம். ஸோ நாம் வந்து ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறோம், பை செல் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நடுவில் இருக்கிற நிதி இடைத்தரகர்கள் யார் யார் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்டாக்கை நம்ம பை பண்ணுறோம், செல் பண்ணுறோம், ஸோ அவ்வளோதான் நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கு நடுவில் எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கிறது அப்படிங்கிறத இந்த சாப்டரில் நம்ம பார்க்கலாம். கூடவே ஸ்டாக் புரோக்கர்ஸோட பங்களிப்பு என்ன, டிமேட் அக்கௌண்ட்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த சாப்டரில் இன்க்ளூட் ஆகிடும். ஸோ இந்த சாப்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரைட் கம்பெனி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் பார்த்துட்ருக்கிற வீடியோக்கு கீழே இருக்கிற தமிழ் ட்ரேடர்ஸோன் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த லிங்க் இந்த சேனல் பேஜ்க்குள்ளே உங்களை கொண்டு வரும். சேனல் பேஜில் இருக்கிற ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் மூலியமாக உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். சப்போஸ் இந்த வீடியோவை நீங்கள் மொபைலில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இந்த அபோட்டுக்கு கீழே இருக்கிற டீட்டெயில்ஸில் உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி கூட நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நாம் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். எக்ஸாம்பிள், டிசிஎஸ் ஸ்டாக்கை வந்து நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ அந்த டிசிஎஸ் பங்கோட விலை எவ்வளோ அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் நாம் டைரெக்டாக டிசிஎஸ் கம்பெனியில் வாங்க முடியாது. நாம் அந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கு கம்பல்சரி ஒரு ஸ்டாக் புரோக்கர் கிட்ட நாம் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். டிமேட் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னா, ட்ரேடிங் அக்கௌண்ட், டிபி அக்கௌண்ட் ப்ளஸ் பேங்க் அக்கௌண்ட், இது மூணும் சேர்ந்தது தான் டிமேட் அக்கௌண்ட். நாம் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, ஒரு தங்கம் வாங்குகிறோம், அந்த தங்கத்தை வந்து நாம் கடையில் பணத்தை பேங்க்லேருந்து எடுத்து கடையில் கொண்டு போய் கொடுத்து தங்கத்தை வாங்கி லாக்கர்லேயோ இல்லை சேஃப் பீரோலேயோ சேவ் பண்ணி வைக்கிறோம். ஸோ எப்படி மூணு டிரான்சாக்ஷன்ஸோ அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற நம்மளோட பணத்தை ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி, ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நமக்கு தேவையான பொருளை நம்ம வாங்கி, ஸ்டாக்கை வாங்கி அதை நம்ம டிபி அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். இதுக்கு நீங்கள் எங்கேயும் அலையெல்லாம் வேணாம், எந்த இடத்துக்கும் நீங்கள் தனித்தனியாக பண்ண வேணாம். நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஸ்டாக் புரோக்கரோட லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நீங்கள் வாங்குகிற ஸ்டாக்கை அவங்களே டிபிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே எலக்ட்ரானிக் பேஸில் தான் நடக்கும். ஸோ அதெல்லாம் பற்றி நம்ம வரி பண்ண வேணாம். நம்மளோட வேலை நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதுக்கப்புறமா நம்ம என்ன ஸ்டாக் வாங்கணும், என்ன ஸ்டாக் விற்கணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் தான் உங்களால் எந்த ஒரு ஸ்டாக்கையுமே வந்து பை பண்ண முடியும், செல் பண்ண முடியும். அந்த டிமேட் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டாக் புரோக்கர் மூலியமாக தான் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டாக் புரோக்கர் வந்து செபியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி என்எஸ்சி பிஎஸ்சியில் ட்ரேடிங் மெம்பர்ஷிப் எடுத்திருப்பாங்க. ஸோ அப்புறம் தான் அவங்களால நமக்கு சர்வீஸ் கொடுக்க முடியும். ஸோ ப்ராப்பராக அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி, ட்ரேடிங் மெம்பர் எடுத்து நமக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தருவாங்க. ஸோ நமக்குன்னு அந்த டிமேட் அக்கௌண்ட்டில் ஒரு கிளைண்ட் கோடு கொடுத்துருவாங்க, அதுதான் நம்மளோட கிளைண்ட் கோடு. பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த கிளைண்ட் கோடை யூஸ் பண்ணி தான் நம்மளால் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டாக் புரோக்கர் நமக்கு என்னென்ன சர்வீஸ்லாம் பண்ணித்தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம வாங்கணும் விற்கணும் அப்படின்னா நாம் மூணு முறையில் அதை நம்ம செயல்படுத்தலாம். ஃபஸ்ட்டு, ஸ்டாக் புரோக்கரோட ஆஃபீஸ்க்கு போய் அவங்க உள்ள டீலர்கிட்ட இந்த ஸ்டாக்கை பை பண்ணுங்கள், இந்த ஸ்டாக்கை செல் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க பை செல் பண்ணிடுவாங்க. செகண்ட் ஆப்ஷன்ஸ், நம்மளால் ஸ்டாக் புரோக்கர் ஆஃபீஸ்க்கு போக முடியல அப்படின்னா, ஓவர் த ஃபோன்லேயே நாம் கால் பண்ணி அவங்கக்கிட்ட நம்மளோட கிளைண்ட் கோடை சொன்னோனாலே நம்ம எந்த ஸ்டாக்கை வாங்கணுமோ பை பண்ணி செல் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே இல்லை, நான் இருந்த இடத்துல நானே டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நமக்கு தேவையான அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை அவங்க கொடுத்துடுவாங்க. மொபைல்லையோ இல்லை நம்மளோட லேப்டாப்லேயோ இல்லை சிஸ்டம்லேயோ நாம் அந்த பிளாட்ஃபார்மை இன்ஸ்டால் பண்ணி நாம் பையோ செல்லோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த சர்வீஸ் எல்லாமே வந்து ஸ்டாக் புரோக்கர் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு தான் வந்து நாம் அவங்களுக்கு புரோக்கரேஜ் பே பண்ணுறோம். ஸோ இது இல்லாமல் இன்னும் அவங்க என்னென்ன சர்வீஸ்லாம் நமக்கு பண்ணித்தராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் மார்க்கெட்டில் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கான ஆக்சஸை நமக்கு பண்ணித்தராங்க. நம்ம வச்சிருக்கிற பணத்துக்கு மேலே மார்ஜின் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நாம் லேட்டராக பார்க்கலாம். நாம் என்ன நம்மள்ட்ட பணம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு மேலேயும் நம்மளால் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தேவையான மார்ஜின்ஸு இந்த ஸ்டாக் புரோக்கர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டீலிங் சப்போர்ட், நம்ம கால் பண்ணி ஆர்டர் போடுவதோ இல்லை நம்மளோட ஓவர் த ஃபோனில்
ட்ரேட் பண்ணுறதுக்கோ இல்லை நம்மளோட மொபைலில் ட்ரேட் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர் சப்போர்ட்ஸ் இது எல்லாமே நமக்கு ஸ்டாக் புரோக்கர் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம எந்த ஸ்டாக்கை வாங்கியிருக்கோம், என்ன விலையில் விற்றுருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு கான்ட்ராக்ட் நோட்டு நமக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதெல்லாம் இல்லாமல் நம்ம பேங்க்லேருந்து ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே அதை ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் கொடுத்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருந்து நம்மளோட ஸ்டாக்கை பை பண்ணி செல் பண்ணுற ஹெல்ப் அவங்க பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நாம் என்ன ஸ்டாக் வாங்கியிருக்கோம், என்ன ஸ்டாக் விற்றுருக்கோம், எந்த தேதியில் பண்ணியிருக்கோம், அதுக்காக டாக்ஸஸ் என்னென்ன கட்டியிருக்கோம் இப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையுமே பேக் ஆஃபீஸில் பார்த்துக்கிறதுக்கு நமக்கு அவங்க பேக் ஆஃபீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது எல்லாத்துக்குமே சேர்த்து நம்மக்கிட்டேருந்து அவங்க கலெக்ட் பண்ணுற ஃபீஸ் வந்து ப்ரோக்ரேஜ் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒவ்வொரு கம்பெனிக்கு தகுந்த மாதிரி வேரியஸ் ஆகும். நம்ம எவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறோமோ அதுக்கு பர்சன்டேஜ் வேஸில் நம்ம ப்ரோக்ரேஜ் பே பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் ஸ்டாக் புரோக்கரோட பங்குகளாக வகிக்குது. ஸோ இப்போ நம்ம ஸ்டாக் புரோக்கர்கிட்ட போயிட்டோம். அடுத்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, டிபி. ஸோ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நாம் வச்சிருக்கிற அந்த டிபியை வந்து டெபாசிட்ரி அண்ட் டெபாசிட்ரி பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1990 வரைக்குமே வந்து சர்டிஃபிகேட் பேசிஸில் இப்போ நம்ம ஒரு பங்கு வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பங்கை வந்து நாம் பேப்பர் மூலியமாக தான் ஹோல்ட் பண்ணிகிட்ருப்போம். அதுக்கப்புறமா தான் இந்த எலக்ட்ரானிக் சிஸ்டம் வந்தது. ஸோ நம்ம வந்து எல்லாமே வந்து எலக்ட்ரானிக்கல் வைஸில் நடந்தது. ஒரு ஸ்டாக்கை நம்ம எலக்ட்ரானிக் பேஸ்லேயே வாங்கிக்கலாம், எலக்ட்ரானிக் பேஸ்லேயே அது சேவ் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா இது வந்து டிமேட் அக்கௌண்ட் ஃபார்மில் நடந்தது. ஸோ அந்த டிபி சர்வீஸை பண்ணி கொடுக்குறவங்க டெபாசிட்ரி அண்ட் டெபாசிட்ரி பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பேங்க்குக்கு இந்த இடத்துல எப்படி ஒரு ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நம்ம ஒன்ஸ் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நாம் அந்த பேங்க்கை வந்து அங்கே லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பேங்க்கில் இருந்து பணத்தை ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இருந்து டிபி அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் பண்ணவே முடியாது. ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் நம்மளால் டைரெக்டாக கேஷை வந்து பே பண்ணவே முடியாது. நாம் எந்த பேரில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோமோ அதே பேரில் தான் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து தான் நாம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் எந்த ஒரு டிரான்சாக்ஷன்ஸும் பண்ண முடியும். இன்னொருத்தவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணோம்னா அது தேர்ட் பார்ட்டி டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு அழைச்சிருவாங்க. ஸோ அதுல நம்மளால எந்த டிரான்சாக்ஷன்ஸுமே பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் இல்லாமல் இன்னும் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது NSCCL, அதுக்கப்புறம் ICCL, அதாவது நேஷனல் செக்யூரிட்டி கிளியரிங் கார்பரேஷன் லிமிடெட், அதுக்கப்புறமா இந்தியன் கிளியரிங் கார்பரேஷன். சாரி, இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து டிசிஎஸ் ஸ்டாக்கை ஒரு 1000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டேன். நான் வாங்கின ஸ்டாக்கை இப்போ 1050 ரூபாய்க்கு போயிடுச்சு, எனக்கு 50 ரூபா ப்ராஃபிட்டு, நான் 1050 ரூபாய்க்கு விற்றுட்டேன். ஸோ நான் வாங்கின ஸ்டாக்கை நான் விற்கிறேன் அப்படின்னா இன்னொருத்தவங்க வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ நான் விற்ற ஸ்டாக்கை இன்னொருத்தவங்க வாங்கின உடனேயே அவங்க அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டை டெபிட் பண்ணி என்னோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் கொடுக்கறது, நான் ஒரு ஸ்டாக்கை வாங்கும்போது என் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டை டெபிட் பண்ணி நான் யார்கிட்டேருந்து ஸ்டாக்கை வாங்கினோ அவங்களுக்கு கிரெடிட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான கிளியரிங் ஒர்க் எல்லாமே NSCCL அப்புறம் ICCL மூலியமாக தான் நடக்குது. ஸோ இவங்க வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்க்கெலாம் வந்து ரெஸ்பெக்டிவ்லியாக நடந்துக்கிட்டு அவங்க வந்து இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நாம் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறோம், செல் பண்ணுறோம் அப்படின்னா நாம் ஜஸ்ட் F1 F2 மூலியமாக பை செல் பண்ணிடுவோம். பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் இவ்வளோ ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதை பற்றின சந்தேகங்களோ இல்லை இதை பற்றின கமெண்ட்டோ ஏதோ தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸ் கமெண்ட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ண விரும்பலைன்னா நான் என்னோட மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணியிருக்கேன், நீங்கள் தாராளமாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம், இல்லைனா மெயில் கூட பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு வீடியோவில் இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். சப்போஸ் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.